அன்பு தான் கடவுள்னு சொன்னேன். இதை நான் சொன்னால் அதுக்கு வேல்யூ கிடையாது. நம்ம எல்லார் வீட்லேயும் ரூமுகள்லேயும் இந்த மாதிரி இடங்கள்லையும் கீதாச்சாரம்னு ஒன்று போட்டு வச்சுருப்போம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதை அது எல்லார் வீட்லேயும் மாட்டுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். என் வீட்டுக்கு எய்த்தாப்பில் ஒருத்தர், என் ஃப்ளாட்டுக்கு எய்த்தாப்பில் தான் ஏஜிஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்தார். அவங்க ஒய்ஃப் சொல்கிறத கேட்கவே இல்லை. ரிட்டையர் ஆகி வந்த பெனிஃபிட்டு 80 லட்சத்தையும் டி நகரில் கோவிந்தா ஃபினான்ஸ் கம்பெனியில் கொண்டு போய் போட்டார். அவன் போனதுக்காக ஒரு கேலண்டரும் ஒரு கைப்பையும் கொடுத்தான். 3ஆம் மாதம் ஓடிட்டான். 80 லட்சம் போயிடுத்தேன்னு அழுதார். மாமி சொன்னான், இங்கே வா. அவன் தான் ஃபஸ்ட்டு டேவே காலண்டரில் என்ன போட்டான், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதை நீ கொண்டு வந்தா எதை இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம், இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாக. அவன் ஊதிட்டு போயிட்டான். எவனாவது 28% இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியுமா? லூசு. நமக்கு என்ன தெரியுமா, பட்டுப்புடவையோட சோப்பு டப்பா இலவசம்னா புடவையை விட்டுட்டு டப்பாவை வாங்கிட்டு வருவோம். முட்டா பசங்க, நான் உட்பட. அந்த மனோபாவம் மாறணும். முதல்ல கடவுள் என்பது கர்ப்ப கிரகத்தில் இருந்து உருவத்தில் செய்து ஆவாகனம் பண்ணி யாகசாலை வைத்து பூதித்து கும்பத்து நீரை கும்பத்திலேயே ஊற்றி கண் திறந்து மண்டலாபிஷேகம் பண்ணக்கூடிய இறை வழிபாடு என்பது வேறு. உங்களுக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கிறான். இந்த ஜீவாத்மாவுக்குள் ஒரு பரமாத்மா இருக்கிறான். எப்படி என்றால் அன்பு வடிவில், அன்பு வடிவில், அன்பு வடிவில் என்கிறான். இப்போ மகாபாரதத்துக்குள்ளே போகிறேன். படைப்பு கடவுள் யாருன்னா பகவான் கிருஷ்ணன். அஸ்தினாபுரத்துக்கு வரான் பாண்டவர்களுக்கு தூது பேச. அப்படி தேரை விட்டு இறங்குறான். எல்லாரும் அவனை நம்மாத்துக்கு கூப்பிடணும், சாப்பிடன்னு நினைக்கிறான். நல்ல வேலை அப்போல்லாம் சீரியல் இல்லை போல். இப்பெல்லாம் சீரியல் நேரத்தில் வந்தால் நமக்கே சோறு கிடையாது. உண்மையே சீரியஸாவா? ஆனால் எனக்கு கடவுள் போட்ட பிச்சை இந்த மாதிரி. இந்த ஆன்மீகம் பேசுகிறவங்களுக்கு அதுதான் ஒரு சௌகரியம். ஆற்றுக்கு சாப்பிட வாங்குவோம்பாங்க. போன வாரம் மன்னார்குடிக்கு பேசியிருந்தேன், ராஜகோபால சுவாமி கோவில் பக்கத்தில் பேச்சு. ஒரு மாமி, உங்களை மாதிரியே தான் சிஸ்டர், அவசியம் எங்கள் ஆற்றுக்கு வரணும். 3ஆம் நாள் உபன்யாசம் முடிச்சுட்டு எனக்கு எப்போதுமே பேசி முடித்தோன்னே பசிக்கும். அனேமா லஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு மாமி என் வயிற்றையே பார்க்குறா. நான் காலைல பட்னி, ஒரே ஒரு இட்லி, ஒரே ஒரு பூரி, ஒரே ஒரு ஊத்தப்பம், கொஞ்சோண்டு புட்டு, அரை டம்ளர் பால், ஒரு பழத்தை சாப்பிட்டு பட்னியாக வந்திருக்கேன். அதில் இந்த பக்கம் ஆயாமா பார்க்குறாங்க, இது வயிறா இல்லை வண்ணாஞ்சாவடியான்னு. சரி, இப்போ நல்லா பாருங்கள். அந்த அம்மா அதுக்கு போயிட்டேன் சாப்பிட்றதுக்காகவே. பேசி முடி 2 மணி நேரம் பேசி வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கேன். ஆவியாக போயிருக்கு, உள்ளே போகிறேன். அந்த ஏ ஏ பாரு, நம்ம அதுக்கு யார் வந்திருக்கா பாரு, ஏ அங்கே பாரு பாரு, யார் வந்திருக்கா பாரு, யார் வந்திருக்கா பாரு, உன்யாசம் பண்ணுறவர் வந்திருக்கார். சி, எல்லாம் சரி. நம்ம அதுக்கு வந்தால் மாமா சாப்பிட மாட்டா, அது ஒன்று தான் பெரிய கஷ்டம். நான் சாப்பிட்றதுக்குன்னு தான் போயிருக்கேன். நான் சொன்னேன், மாமி வேண்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன விட்டுறவா போகிறேன்னு. அதுக்கு அந்த மாமி சொன்னால், போங்க, உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி. அப்படியே நம்ம மாத்துல கை நினைச்சாலும் எங்கள் குழந்தைகள் கையில் 100 200 கொடுக்க மாட்டேலான்னா. மாமி எத்தனை குழந்தைகள்ண்ணே? எனக்கு 2, எங்கள் அக்காவுக்கு 3, என் தம்பிக்கு 2, எங்கள் அண்ணாக்கு 1, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, 9 குழந்தைகள் இருக்காங்கிறான். 9 குழந்தைகள் இல்லை, குட்டிச்சாத்தா மாதிரி இருந்தான். நான் அப்புறம் சொன்னேன், கொடுத்தா கூட வாங்குறாப்பிலேயே அவங்க காத்து குழந்தையில வளர்த்து வச்சுருக்கேன். இந்த 2 இட்லி சாப்பிட்றதுக்கு என்ன பாடு தமிழ்நாட்டில் பட வேண்டியிருக்கு பாருங்க. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா இருந்தது கல்ச்சர், யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் வாங்கன்னு சொல்லி வலது கையில் தண்ணி கொடுத்து மனித நேயத்தோடு அவன் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ காஃபி கொடுப்பான். பகல் நேரமாக இருந்தால் போஸ்ட்மேனுக்கு கூட மோர் கொடுத்துட்டு தான் தபால் வாங்கக்கூடிய கலாச்சாரம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருந்தது. மறந்துடாதீங்க. அப்போ உடனே அந்த பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்தில் போஸ்ட்மேன் ஓலை தொப்பி வச்சுட்டு வருவான். நம்ம ஆற்றுல பண்ணியிருக்க கீரை கூட்டு தான் அவனுக்கு கொடுப்போம். நம்ம ஆற்று ஓரத்தில் வச்சு சாப்பிட்டுட்டு இதை தொட்டு சாப்பிட்டு போவான். இப்போ வந்து புருஷனையே நம்ம கண்ணாடியில் எட்டி பார்த்து தான் கதவை திறக்கிறோம். லூசு.
என் பாட்டி சொன்னதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நான் பார்க்குறேன். வாசலில் விளையாடுவான், மண்ணில் விளையாடாதராம்பா, ஏன்னு சிறங்கு வரும்பா. இப்போ உங்கள் குழந்தைகள் யாராவது பேர குழந்தைகள் இருந்தால் சொல்லுங்கோ, மண்ணில் விளையாண்டால் விளையாட விட சொல்லுங்கோ. சிறங்கு வந்தால் மருந்து போட்டுக்கலாம். 10th வரைக்கும் செல்லில் விளையாண்டால் குழந்தையே மண்ணாக போயிடுமோன்னு நான் பயப்படுறேன். தெரிய மாட்டேங்குது சொசைட்டிக்கு. இப்போ பகவான் கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு தூது பேசுறதுக்கு அந்த சாரட்டை ஒட்டி இறங்கி வரான். முதல்ல பீஷ்மாச்சாரி கூப்பிடுறான், கண்ணா எங்காத்துக்கு வாடா, எங்காத்துக்கு வா. ஆரடி ஆம்வேல வாங்கின சோபா போட்டா உள்ள போகும். உள்ள போறதுக்கு அடுத்து கிருபாச்சாரி கூப்பிட்டான், கண்ணா எங்காத்துக்கு வா, எங்காத்துக்கு வா. தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூனு. துரோணாச்சாரி கூப்பிட்டான், கிருஷ்ணா நான் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் கட்டின வீடுடா. சில பேர் பதவிக்கு வந்தால் பெரிய வீடு சின்ன வீடுலாம் கட்டுவான். இல்லை, நான் சொல்கிற வீடு செங்கல் சுண்ணாம்பு வச்சு கட்டுற வீடு. நான் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் கட்டின வீடு, உள்ளே வா அப்படின்னா. ஆயர்பாடிகளில் விளையாண்ட மாதிரி 6 பெண்கள் காலமிக்கி விடுவா, கவரி வீசுவா, அமிர்தும் தேனும் கொடுக்குறேன்னா. பீஷ்மாச்சாரி கூப்பிட்றான், துரோணாச்சாரி கூப்பிட்றான், கிருபாச்சாரி கூப்பிட்றான். அப்படியே கிருஷ்ணர் 2 அடி நடந்தான். அங்கே நம்ம ஐயா மாதிரி ஒருத்தர் நின்னார். அப்படியே ஒடுங்கிய தேகத்தோட, கிருஷ்ணா அதோ அங்கே தெரியறது பாரு, அதுதாண்டா ஓ வீடு, வாடா போகலாம். கிருஷ்ணா அதோ அங்கே தெரியறது பாரு, அதான் ஓ வீடு, வா போகலாம். அப்போ கிருஷ்ணர் இந்த பீஷ்மாச்சாரி கிருபாச்சாரி துரோணாச்சாரியாரை திரும்பி பார்த்து, அஸ்தினாபுரத்தில் எனக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது அடுத்தாத்தில் போய் தங்கினா ஊர் என்னை சிரிக்கும், என் வீடு விதிர வீடுன்னு நான் நினச்சேன், அதை என் வீடுன்னு சொல்கிறான், நான் உள்ளே போகிறேன்னு போனோம். அது போனது பெருசு இல்லை. இப்போ வந்தது ஜனாதிபதியோட பெரிய ஆள், படைப்பு கடவுள். அவன் 1 அடி எடுத்து வச்சானா உலகமே பிரளயமாகும். அவன் வந்திருக்கோன்னு விவிஐபி கை காலெலாம் நமக்கு ஓடாது. நமக்கு தெரியும்ல, யாராவது ஆத்துக்கு வரக்கூடாதவா வந்துட்டான்னா. இப்பெல்லாம் கவலையே படுறதில்ல. அந்த ரூம் உங்களுக்கு, அதில் 24 இன்ச்சு, எனக்கு 42 இன்ச்சு. சொல்கிறேன்னு கோச்சுக்காதீங்க. எங்கள் பாட்டி உயிரோடு இருக்க வரைக்கும் சொல்லுவா, 6 மணி ஆச்சு, கொல்லப்பக்கம் கதவை சாத்து விளக்கேற்று, வாசப்பக்கம் கதவை துற, மகாலட்சுமி வர்ற நேரம் அழப்படாது, ஆபாச குணமாக பேசக்கூடாது, முடியை விரித்து போட்டுக்க கூடாதும்பா. இப்போ 6:30 அழ ஆரம்பித்தாங்கன்னா 11:30 வரைக்கும் அழுகிறாளுங்க. நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அவளாவது எபிசோடுக்கு எபிசோடு 2 லட்சம் வாங்கிட்டு அழறா, நீ மாதம் 400 ரூபா கட்டிட்டு அழறடி, வாய மூடுறி அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, விதுரன் வீட்டுக்குள்ளே கிருஷ்ணன் வந்தோடனே சடார்னு உள்ளே போய் அவன் 7 உஞ்சவர்த்தி பிராமணன் ஒன்றும் கிடையாது, 2 பழம் இருந்தது, வாழைப்பழம் அப்படி பிரித்தான். படபடப்பாக இருந்தது இல்லை, பழத்தை கீழே போட்டு தோளை கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டான். கிருஷ்ணனும் அடிச்சுட்டான் உள்ள பசி. சில ஆற்றுக்கு போனோம்னா காஃபி கொடுப்பா கௌரவத்துக்கு, நம்மளும் குடிப்போம். அந்த மாமி சும்மா இருக்க மாட்டான், நாக்கில் சனி இருக்கும். மாமா எப்படி இருக்கே எங்கள் ஆற்று காஃபிம்பா. நம்மளும் வெக்கமே இல்லாமல் விஷத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்காது, பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்குது அப்படிம்போ. அந்த மாதிரி இந்த விதுரன் கேட்டான், நான் கொடுத்த பழம் எப்படி இருந்தது கிருஷ்ணான்னா, 7 உலகத்தில் இந்த மாதிரி பழம் சாப்பிட்டது இல்லைன்னா. இப்போ அவன் பயந்துட்டான், இப்படிப்பட்ட ஒரு பழமா அப்படின்னு வாயை பார்த்தான், வாயில் தோல் இருந்தது. கிருஷ்ணா கிருஷ்ணா என்னை மன்னிச்சுக்கோடா, தெரியாமல் கொடுத்துட்டேன்னா. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னான், நான் ஆயர்பாடிகளில் கோபியரோடு விளையாண்டுக்கிட்டு இருப்பேன், அப்போ கோன்னா பசு, என் தாய் யசோத படம் கொடுன்பா, நான் படத்தை சாப்பிட்டு தோலை கொடுப்பேன், இப்போ எனக்கே நீ டெஸ்ட் வச்சுட்ட, போடா போடா போடா. பேசிந்தே இருந்தான், நல்லா பேசினாலும் பசிக்கும், நல்லா கேட்டாலும் பசிக்கும். அதனால்தான் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும். இப்போ கிருஷ்ணன் சொன்னால், நல்ல ஃப்ரெண்ட்ஸு பார்த்துருக்கீங்களா, பிரிய மனமில்லாமல் பேசுவாங்க. உள்ளேந்து அப்பா சொல்வார், இன்னும் என்னடா பேச்சு மணிக்கணக்கா, அப்பா 2 நிமிஷம் வந்துடுறேன்னு திருப்பி வீட்டு வாசலில் வந்து 2 நிமிஷம் பேசுவோம். அதுதான் உண்மையான நட்பு.
இந்த விதுரனும் கண்ணனும் பேசிகிட்டே இருந்தான். கிருஷ்ணன் சொன்னான், எனக்கு பசிக்கிறதுரா பசிக்கிறதுரான்னா. டே, எங்காத்தில் உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஒன்றே ஒன்று, 9 மணி ஆச்சுன்னா டான்னு நாங்கள் பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சோடனே. அங்கே ஒருத்தர் குமிஞ்சி சிரிக்கிறார், எல்லா வீட்டுக்கும் இவன் போவான் போல. 9 மணி ஆச்சுன்னா உப்பு கஞ்சி தான் ஆற்றுல குடிப்போம், தொட்டுக்கிறதுக்கு நார்த்தங்கா ஊறுகா. சொல்லும் போதே தேன் மாதிரி இருக்கும் பாருங்க. இன்றைக்கும் டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர்கிட்டே போகாதீங்க. ஏன்னா போனோன்னு சொல்லுவார், முதல்ல மூச்சை இழுத்து விடுங்கம்பாரு. ஏன்னா அதை விட்டுறக்கூடாதுன்னு தான் நம்ம அங்கே போகிறோம். இதெல்லாம் புரிஞ்சால் தான் சிரிக்க முடியும். இங்கே பாருங்களேன், நான் ஒன்று கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். சிரிப்பு வரும்போது அடைக்கிடாதீங்க, அடுத்தவன் என்ன நினைப்பாள்னா நினச்சிடாதீங்க. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் 1 தடவை சிரிக்கிறதும் ஒன்று தானா? 1 தடவை நம்ம சிரித்தா நம்ம உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. இப்போ இத்தனை பேருடைய பிபி சுகரை இந்த 3 நாளில் குறைச்சிட்டீங்க. அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 1 மணிக்கு நந்தவனத்தில் உங்கள் ரூமை திறந்து கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு தனியாக சிரித்து, நாளைக்கு ஆடிட்டோரியத்துக்குள்ளேயோ இல்லை வாக்கிங் போகும்போதோ, சார் குட் மார்னிங், 2000, 4000, 8000 அப்படின்னா எனக்கு அவர் ஃபோன் போட்டு நல்லா இருந்தாங்கடா, மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி என்னையே வாச்சிருவார். லூசு பேல. இப்போ நந்தவனமே சிரிப்பா சிரிக்கிறது ராம்பர். அப்படி இல்லை, மனம் விட்டு சிரிக்கணும், சந்தோஷமாக சிரிக்கணும். இப்போ கிருஷ்ணன் கேட்டான், எனக்கு பசிக்கிறது என்ன பண்ணுவேன்னா உப்பு கஞ்சி நார்த்தங்கா ஊருகா எங்காத்துல குடுறா அமிர்தமாக இருக்கும்னா, உள்ளே போனால் ரெடி பண்ணால் குமிட்டி அடுப்பு, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் தயார் பண்ணா, ஒரு டம்ளாரில் ஊற்றி கொடுத்தான், அப்படி திறந்தான் ஊத்தினா கொடுத்தான். விதுரன் அவனுக்கு முன்னாடியே அங்கேருந்து ஒரு மாமி சொல்கிறா, தண்ணி வேணும்னா குடிக்க வேண்டிதானே, இதுக்கு ஏண்டா இவ்வளவு பில்டப்பு? நாங்கள் நடிகர் திலகம் சிவாஜியை பார்த்துருக்கோம்டா, உன்னைய மாதிரி ஒரு ஆளை பார்த்தது இல்லைடா. இந்த பாருங்களேன், இப்போ நல்லா கேளுங்க, அவ்வளோ அருமையாக கேட்குறீங்க சார், சத்தியமாக சொல்கிறேன் சார். ஏன்னா மெட்ராஸில் 1 கோடி ரூபா போட்டு செலவு பண்ணுறான், 3 பேருக்கு மேலே வரமாட்டேங்கிறான். அதில் 2 பேர் புண்ணிய கோடி, ஒருத்தன் தனக்கோடி. நான் அப்புறம் தெருக்கோடியில் நின்று தான் பேச வேண்டியிருக்கு. சரி, இப்போ பாருங்கள், நல்லா கேளுங்க. இன்றைக்கி என்னமோ அதுவாக வருது, அந்த இந்த பேராசிரியர் தான் காரணம். இந்த பாருங்கள், அந்த கஞ்சியை கொடுத்தோன்னே அப்படி குடிக்கிறதுக்கு வாய்க்கிட்ட போனால் விதுரம் பிடிச்சிட்டான். இல்லை இல்லை, நீ சாப்பிடப்படாதுன்னா. இப்போ அதுக்கு அவன் கேட்டான், ஏண்டா கை கேட்டினது வாய் கேட்ட மாதிரி பசிக்கிறதுன்ன, உப்பு கஞ்சியை குடிச்சிட்டு ஏண்டா திருப்பி வாங்கிக்கிறேன்னா. விதுரா, எனக்கு பசிக்கிறதுரா என்ன இப்போ அப்படின்னா, நீனு நானும் நட்பு தான், நீ எங்கள் ஆத்துக்கு வந்தது ரொம்ப பெருமை, பழம் சாப்பிட்டது ரொம்ப சிறப்பு, உப்பு கஞ்சியை நான் உனக்கு கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீ பரம்பொருள், பரந்தாம உலகத்துக்கே படிக்கிறதுக்கு பகவத்கீதை சொன்னவன், பாஞ்சாலியின் புகழ் காத்தவன், பாண்டவருடைய போர் முடிக்க சங்க ஊதுரத்துக்காக பேச வந்திருக்க, நீ சாப்பிடப்படாதரா? எங்கள் ஆற்றுல இருக்கிறது ஒத்த டம்ளார் எச்ச டம்ளார், இதில் நான் சாப்பிட்ட டம்ளாரில் நீ சாப்பிட்டா பகவானுக்கு எச்சல் கொடுத்த மாதிரி ஆகிடும். அப்போ கிருஷ்ணன் சொன்னான், போடா எனக்கு பசிக்கிறது என்னன்னா, இரு கிருஷ்ணா இரு கிருஷ்ணா, எங்கள் ஆற்றுல காய்ந்த சருகு இலை இருக்குது, அதில் ஊத்துறேன் குடிக்கிறியான்னா, அமிர்தமாக இருக்குண்டா ஊத்துறான்னா, இலையை பிடிச்சிக்கோன்னா. இப்போ அவன் கஞ்சியை ஊற்றினான், வலப்பக்கம் ஊத்தினா, கிருஷ்ணா பார்த்து புடி, இலையில கஞ்சி ஊத்தினா ஓடும்னா. கிருஷ்ணன் சொன்னா, கொன்னே புடுவேன், உலகத்துக்கே பகவத்கீதை சொன்ன எனக்கு இலையில கஞ்சி ஊத்தினா ஓடும்னு தெரியாதா? ஓசி சோறுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவியா? ஊத்துறா அப்படின்னா. வலப்பக்கம் ஊத்தினா எடப்பக்கம் போனது, எடப்பக்கம் பிடிச்சான் வலப்பக்கம் போனது, 2 பக்கமும் பிடிச்சான் கீழே போனது. இப்போ பகவான் கிருஷ்ணன் நந்தவனத்தில் நடப்பதை 100 நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொல்கிறான், விதுரா இந்த மண்ணுலகத்தில் நான் அவதாரம் செய்தது கம்சனை அழிப்பதற்கு, எனக்கு ஒத்த கை போகும், ஆனால் உன்னுடைய அன்பின் மிகுதியான உப்பு கஞ்சியை குடிக்க, உன்னின் அன்பின் மிகுதியான உப்பு கஞ்சியை குடிக்க எனக்கு 4 கை இருந்தாலும் பத்தாதுரா, உன் அன்புக்கு நான் அடிமை, என்னைய கடவுள் கடவுளுங்கிறாண்டா, இல்லைடா
எனக்காக உப்பு கஞ்சி கொடுத்து உள்ளன்பு காட்டிய நீ கடவுள் நானே, அந்த மாதிரி இந்த ஆயாமாலுடைய திருவடியை தொடுறேன், நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள். நீங்கள் இவங்கள்ட்ட இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ எதிர்பார்த்துறாதீங்க. அதில் ஒரு அம்மா சொல்லுதே, நல்ல வண்டி இவன், நம்மளை பற்றியும் பேசுகிறாண்டி. இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க பாருங்கள், அப்போ அது ஒரு முகத்தில் ஒரு மலர்ச்சி வரும். நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த புருஷன் பொண்டாட்டி பேசிப்பாங்க, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டை விட இங்கே நல்லா இருக்கோம்ல, நம்ம குழந்தைங்களை விட நல்லா பாதுகாத்துக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது கோடிக்கு சமம்டா ராஜாத்தி, கோடிக்கு சமம். அதுதான் கடவுள். பாருங்க, உட்கார்ந்த இடத்துலேருந்து மாட்டு பொண்ணே தூத்தம் கொடுக்க மாட்டான். எனக்கு பார்க்குறேன் இல்லை, கண் கூட பார்க்குறேன் இல்லை, இது ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. நான் நான் ஒன்றே ஒன்று தான் சார் போலியாக சொல்லலை, எல்லோரும் இன்னும் 100 வருஷம் நல்லா இருங்க. எனக்கு மட்டும் 2 சீட்டு போட்டு வச்சுருங்க. ஏன்னா பொண்ணை பெற்றுட்டா கவலைப்பட வேண்டாம், மாப்பிள்ளை பணம் கட்டிடுவார். பொண்ணு கொடுக்குறாளோ இல்லையோ மாப்பிள்ளை கரெக்டாக செஞ்சுருவார். ஒரு காலத்தில் தான் பொண்ணை பெற்றவன் பயப்படுவான். நான் தைரியமாக சொல்கிறேன், எவன்லாம் பொண்ணை பெற்றிருக்கானோ அவன்லாம் கொடுத்து வச்சவன்னு அர்த்தம், கொடுத்து வச்சவன்னு அர்த்தம். ஏகோதிபித்த ஆதரவு இதுக்கு தான் இருக்குது, மோடிக்கு இருக்கிற மாதிரி. போடு, நம்ம வந்த வேலையும் முடிச்சாச்சு. போகிற போக்க பார்த்தா இன்னும் 10-20 வருஷம் நாங்கள் தான் இருப்போம் போல இருக்கு. சார் ரைட்டு இருக்கட்டு போட்டு இப்போ விஷயத்துக்கு வருவோம். கடவுள், ஆமாம்மா, எங்க இப்போ சுப்பு ஆறுமுக ஐயாவை பார்க்குறேன். அவருக்கும் பெரியவருக்கும் உள்ள தொடர்பு யாருக்காவது தெரியுமான்னு தெரியாது. அந்த கதை எங்கே நடந்ததுன்னு சொல்கிறேன். இங்கேருந்து 7 கிலோமீட்டரில் நடந்தது. இந்த ஓரிக்கை தேனம்பாக்கம்னு 2 இடம் இருக்கா, அந்த ஓரிக்கை மணிமண்டபம் உங்களுக்கு தெரியும். தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கட்டினது பெருசு இல்லை, அது மன்னன் கட்டியது. மக்களாக கட்டின ஓரிகை தான் பெரிய கோவில் என்னையை பொறுத்த வரைக்கும். கல் கோவில் இந்த பாலாத்தங்கரையில் கயிற்று கட்டில் படுத்துட்டுருக்கார். இங்கேருந்து நடந்தே இளையாத்தங்குடிக்கு போவார், நடந்தே இளையாத்தங்குடி. இளையாத்தங்குடி காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்குது. வெள்ளிக்கிழமை இப்படி சாமி படுத்துட்டுருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஏன் மகா பெரியவரை ஊர் ஊராக பேசுகிறேன்னா, வாழ்க்கையிலேயே வாயிலேருந்து லிங்கம் எடுக்காமல் கையிலேருந்து விபூதி எடுக்காமல் பெயில் எடுக்காத ஒரே சாமி உலகத்தில் யார்னா எங்கள் மகா பெரியவர் தான். ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி இந்த மண்ணை காத்த மகான், அவரை மாதிரி ஒருக்கள் இந்த ஊரில். அவரை அவரை கடவுள்னு சொன்ன ஒருத்தரை சொல்லிட்டு நான் இதுக்கு போட்டுமா, அசந்திருவீங்க. ஜஸ்டிஸ் இஸ்மாயில் எழுதுறாரு, நான் பார்த்த கடவுள் மகா பெரியவர்னு. நான் பார்த்த கடவுள், ஏ இந்த கதையை எனக்கு சொன்னவர் இறையன்பு ஐஏஎஸ். அவர் காஞ்சிபுரத்து கலெக்டராக இருந்தவர். இதை எனக்கு அவர் சொல்லி 12-13 வருஷம் இருக்கும். 70களில் காஞ்சிபுரம் கலெக்டராக இருக்கவர் மடத்துக்கு போனாராம். எல்லோரும் பெரியவாளை சேவிச்சுட்டே இருக்கும்போது கலெக்டர் அப்படியே ஒரு ஒரு பம்மி பம்மி போனோன்னே, பெரியவா போய் சாப்பிட்டு வாங்கோ பேசிக்கலான்னாராம். இல்லை பெரியவா, ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, ஊர் பெரியவா முக்கியஸ்தர்கள்லாம் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கா, எல்லோரும் ஒன்று சொன்னால் எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க பெரியவா, நான் அவசியம் செஞ்சு கொடுத்துட்றேன்னு. சாப்பிட்டு வாப்பா அப்படின்னாராம். சாப்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு வந்தபோது பெரியவா கேட்டாராம், எனக்காக ஒரு சின்ன உதவி, ஹம்பிள் ரிக்வஸ்ட், ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, என்ன யார் சொன்னாலும் அந்த வேலையை செஞ்சு கொடுத்துறாதேன்னாராம். என்ன பெரியவா, ஊர் பெரியவா மடத்துலேருந்து காரியதரிசி எல்லோரும் வந்து கேட்குறா, நீங்கள் ஏன் செய்யக்கூடாதுங்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, காஞ்சி மடம் இன்றைக்கி போய் பாருங்கோ, 3வது பில்டிங் மசூதி, கார்த்தால 5 மணிக்கு பாங்கு சத்தம் தொழுகைக்காக போடுவா, அல்லாஹு அக்பர். அந்த சத்தம் மடத்துக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிறதுனால
மசூதியை வேறு இடத்துக்கு மாற்றிடலாங்கிறதுக்கு அப்ளிகேஷன் உன்ட்ட கொடுத்துருக்கா, நீ அதுக்கு ஒரு இடம் பார்த்து தரேன்னு சொல்லியிருக்க. வேண்டாம், கார்த்தால 5 மணிக்கு என்னைய மசூதி சத்தம் எழுப்புறதா இவா நினைக்கிறா. காமாட்சி தான் வந்து டெய்லி எனக்கு அந்த ஒளி ஓசையில் எழுப்புறா. மடம் இங்கேயே இருக்கட்டும், மசூதி அங்கேயே இருக்கட்டும், அவா வேலையை அவா பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அது பெருசில்லை. இஸ்மாயில் நன்றி சொல்ல 10 பேரோடு வந்திருக்கார். வந்து நன்றி சொன்னோன்ன அவருக்கு விடை கொடுத்து அனுப்பணும்ல, இந்த பக்கம் கல்கண்டு வில்வம், இந்த பக்கம் பழம், என்ன இருந்தாலும் இதை தொட்டு அவர் கொடுத்துட்டார்னா அந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது ஒரு சங்கடம் வந்துடும். அப்படி திரும்பி அப்படின்னாராம் பெரியவர். அப்படி உள்ளே கையை விட்டுட்டு கை நீட்டு இஸ்மாயில் அப்படின்னாராம், நீட்டினாராம். அப்படி வச்சுட்டு இப்போ சந்தோஷமாக திறந்து பாருன்னாராம். திறந்து பார்த்தா சந்தனம் இருந்ததான். மடத்துக்குள்ளே வந்தாலும் இஸ்லாமியர்கள் மனமகிழ்வோடு போகணும், சந்தனம்னா சந்தோஷமாக பூசிப்பேன். மடமும் மசூதியும் அந்தந்த இடத்துல இருக்கணும். அவாவா மதம் அவாவாளுக்கு உயர்ந்தது, நம்ம எல்லாரும் சேரும்போது நாடு உயர்ந்ததுன்னாராம். இஸ்மாயில் வெளியில் வந்து சொன்னாராம், நான் பார்த்த மனித கடவுள் மகா பெரியவர்னு சொல்லிப்பேன். இப்போ இளையாத்தங்குடி கதை சொல்கிறேன் பாருங்க. பெரியவா இங்கேருந்து நடந்து இளையாத்தங்கடியில் போய் கைத்து கட்டியில் உட்காந்துட்டார். கும்பகோணத்திலேருந்து ஒரு பையன் போயிட்டான், சந்திரமௌலின்னு பேர். பெரியவா அப்படி கைத்து கட்டில் படுத்துட்டுருக்கா. 7:30 உள்ளே வரான் சாயந்தரம். என்னப்பா சந்திரமௌலி, ஆற்றுல எல்லோரும் சௌரியமா, உங்கள் அப்பா அப்படின்னு. எல்லோரும் சௌரியந்தான், என்ன விஷயமா இங்கே வந்திருக்க அப்படின்னார். இல்லை பெரியவா, இன்றைக்கி சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை கோகுலாஷ்டமி, ஒரு RH ரிலீஜன் ஹாலிடே இருந்தது, அதையும் போட்டுட்டேன். 3 நாள் பெரியவாளுக்கு பணிவிட செய்யலான்னு வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி, பெரியவாளுக்கு பணிவிட செய்ய வந்திருக்கேன். சரி, முதல்ல உள்ளே போய் கைகால் அலம்பிட்டு விபூதி வச்சுன்னு சாப்பிட்டுட்டு வா பேசலாம் அப்படின்னு. உள்ளே போய் கைகாலெலாம் அலம்பி விபூதியை வச்சுண்டு சாப்பிட்றதுக்கு உள்ளே போயிருக்கான். சாப்பிட்டு அவர் வர்றதுக்குள்ளே மேனேஜரை கூப்பிட்டு, அவன் சாப்பிட்டு வந்தோன்னே கடைசி ட்ரெயின் திருமயத்துலேருந்து கும்பகோணத்துக்கு 10:30 அப்போல்லாம் கரி என்ஜின் போட்டு தான் சுற்றுவா, போட்மயிலாம் வந்த காலம். எப்படியாவது இவரை கொண்டு போய் திருமயத்தில் ஏற்றிடு, கார்த்தால 4:30 அவன் ஆற்றுல இருக்கணும்ன்றிருக்கான். அவன் மனசு எப்படி துடிச்சிருக்கும், பெரியவாளை சேவித்து பக்கத்தில் இருந்து பணிவிட பண்ணி ஒரு 3 நாள் அவரோடு இருந்து சந்தோஷமாக இருக்கலான்னு வந்தால், பெரியவா சாப்பிட்டுட்டு நீ ஊருக்கு கிளம்புன்னு சொன்னால், அதுக்கு நல்ல ஊமை சொன்னணும்னா ஒரு அப்பளத்தை எடுத்து எண்ணெயில் போட்டால் எப்படி கொப்பளம் வருமோ அந்த மாதிரி அவன் மனசு துடிச்சிருத்து கொப்பளமாக, என்னடா இப்படி பண்ணிட்டானேன்னு. கொண்டு போய் ஏற்றிட்டார் ட்ரெயினில், மனசெல்லாம் அதே சிந்தனை. 3:30 கும்பகோணத்தில் இறங்கிட்டார். குதிரை வண்டி தான் அப்பெல்லாம். ஏறி ஆற்றுக்கு போகிறார். 4:10. 81 வயசு அவள் அம்மாவுக்கு. எத்தனை வயசு? 81 வயசு. குமுட்டி அடுப்புன்னு ஒன்று இருக்கும் அப்போ, 3 கால் வச்சது. இப்போ ஸ்டவ்வே இல்லையே, இப்போ எல்லாம் எலக்ட்ரிக் குக்காக வந்துடுத்து. இப்போ எல்லாம் விசில் அடித்தா தான் இறக்குறோம். முன்னாடி விசில் அடித்தா அவமானம்போம், இப்போ அடித்தாதான். ஆனால் என் ஒய்ஃப் எல்லாம் உண்மையிலுமே சொல்கிறேன் சார், அது பகவானுடைய கிருபை. என் கூட படித்தவ, என்னோட கூட படித்தவ, என் கூட படித்தவ, என்னோட கூட படித்தவ. காலேஜ் ப்ரொஃபஸர், கை நிறைய சம்பாதிக்கிறார், ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஆனால் வீட்டுக்கு வந்தால் கமலஹாசன் தோற்று போயிடுவா. அத்தனை வேலையும் அவள் தான் பாப்பா, அத்தனை வேலையும் அவள் தான் பாப்பா. நான் தேய்ப்பேன் அவள் பாப்பா, நான் தோப்பேன் அவள் பாப்பா, நான் பெருக்குமே அவள் பாப்பா. ஏன் உங்கள் சார் கைத்தட்டுறார், அவரால் சொல்ல முடியல, என்னால் சொல்ல முடியறது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ என் சகோதரி பார்க்குறாங்க, ஏய் வச்சு செய்கிறையா நீ, எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். லைஃப் சீக்ரெட்லாம் வெளியில் சொல்லப்படாது, ப்ரொஃபஸரை வச்சுட்டு சொல்லலாம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த குமிட்டி அடுப்பில் விசிறி விட்டுட்டே இருந்தாங்க, இதுதான் கிளைமேக்ஸு. அந்த குமிட்டி அப்படி ஒரு கால் சாஞ்சு
கிருஷ்ண ஜெயந்திக்காக அந்த மாமி பண்ண வச்சிருந்த அதிர்சத்து மாவு உடம்புல ஊற்றி தோளே உறிஞ்சிடுத்து. இவன் ஆற்று கதவை திறக்கிறான், மாமி துடிக்கிறா, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான். 20 நாளில் மாமி குணமாயிட்டா. பெரியவா ஓரிக்கையில் வந்து இருக்கா முகாம். பெரியவாளை பார்க்க ஒரு 10-12 பேர் நிற்கிறான். அவன் பின்னாடி ஒரு ஈச்சந்தட்டில் வில்வத்தையும் கல்கண்டையும் வச்சுன்னு நிற்கிறான். எல்லாரும் போனோன்னு பெரியவா கேட்குறா, நீ எனக்கு பணிவிட பண்ணணும்னு பண்ண வந்த, நான் உன்னைய பெத்த கடவுளுக்கு பணிவிட பண்ண அமுச்சு வச்சேன், ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னாராம். எல்லாருக்கும் ஒரு கடவுள் மனித ரூபத்தில் உண்டுன்னா அதுதான் தாய் தகப்பன். அதை இந்த மண்ணுக்கு சொன்னவர் தான் மகா பெரியவர். நமக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கான், அதுதான் கிருஷ்ணன் சொன்ன அன்பு தாண்டா கடவுள்னா. உலகத்தில் இந்த சுப்பு ஆறுமுகம் பெரியவாளை பார்க்க வந்தவர் போய் கேட்டிருக்காங்க, பெரியவா எனக்கு மட்டும் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம், சாயந்தரம் சுப்பு ஆறுமுகம் கச்சேரி இருக்குது கேட்டு போன்றிருக்கார். திருப்பி மந்தியானம் சாப்பிட்டு வந்து, பெரியவா எனக்கு மட்டும் எல்லாமே ப்ராப்ளம், பெரியவா சுப்பு ஆறுமுகம் கச்சேரி இருக்குது சாயந்தரம் கேட்டுப்போ. 6 மணிக்கு எல்லோரும் சாயரட்ச விஷ்ணு சாஸ்திரநாமம் முடிச்சுட்டு விபூதி வாங்கிட்டு, பெரியவா இப்போயாவது என் ப்ரா சுப்பு ஆறுமுகம் கச்சேரி இருக்குது கேட்டுப்போ. அவன் இரிட்டேட் ஆகிட்டான், பெரியவர்கிட்ட வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு வந்திருக்கார். சுப்பு ஆறுமுகம் கச்சேரியை கேட்டுப்போ, உனக்கு பிரச்சனை சரியாயிடுன்றிருக்கார். பெரியவர் அப்படி உட்காந்துருக்கார் சுப்பு ஆறுமுகம் கச்சேரி. வில்லுப்பாட்டு கட்டினவா அந்த கால் கட்டியிருக்கோம், டக்குன்னு அந்த வில்லோடு சேர்த்து எந்திரிச்சு வணக்கம் சொல்ல முடியாது. அதனால் பெரியவர் நம்ம போகும்போது அவன் எந்திரிச்சு வணக்கம் சொல்லலைன்னு அடுத்தவா தப்பான்னு நடப்பான்னு ஆடியன்ஸுக்குள்ளே வராமல் ஓரமாக உட்காருவாராம். அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் நடந்துக்கிட்டார். அவர் யாருன்னு சொல்கிறேன், அண்மையில் மடாதிபதியெல்லாம் வச்சு செங்கோலை வச்சு துறப்பு விழா பண்ணும்போது மயிலாப்பூர் கபாலி கோவிலில் நாதஸ்வரம் வாசிக்கிற வித்வான் அந்த தோடி ராகம் இப்படி தூக்கும்போது வாசிப்பால்ல, அந்த மாதிரி மோடி போகும்போது வாசிச்சிருக்காப்புல. முன்னாடி போனவர் பின்னாடி வந்துட்டார், 3 தடவை வணக்கம் சொல்லியிருக்காரு. இவரால் பதில் வணக்கம் சொல்ல முடியல, வாசிச்சிருக்கான். மறுநாள் டீ பார்ட்டிக்கு போனபோது சொன்னாராம், நீங்கள் வணக்கம் சொல்லியிருந்தீங்கன்னா சாதாரண கலைஞர், பிரதம மந்திரியை விட நாயினந்தான் முக்கியம்னு நினச்சிங்கல்ல, நீ தான் கடவுள். இது நான் சொல்லலை, அவருடைய இன்டர்வியூவில் இருக்குது, நான் பொய் சொன்னால் போட்டு கேளுங்க. அவர் சொல்கிறார், 30 வருஷம் கபாலிக்கு வாசித்தேன், இப்போ யாருக்கு வாசிக்கணுமோ கடவுள் எனக்கு வாசிக்க வச்சுட்டான். இதெல்லாம் என்ன சார், ஒவ்வொருவருடைய சின்ன சின்ன செய்கையும் தான் சார் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு முகத்தை நமக்கு காட்டுறது. சுப்பு ஆறுமுகத்தை வச்சு கடவுள்னு கனெக்ட் பண்ணியிருக்கார் சார் பெரியவர், கச்சேரி ஆரம்பிச்சிருக்கார். உனக்கொரு ப்ராப்ளம், உனக்கொரு ப்ராப்ளம், உனக்கொரு ப்ராப்ளம். அவர் இன்றைக்கி ப்ராப்ளத்தை பாட போகிறாருன்னு சத்தியமாக பெரியவாளுக்கு தெரியாது. உனக்கொரு ப்ராப்ளம், உனக்கொரு ப்ராப்ளம், உனக்கொரு ப்ராப்ளம். அப்படி ஊருக்கெல்லாம் ப்ராப்ளம், 2 பொம்மநாட்டிக்கு 2 பேரும் வந்தா ப்ராப்ளம்னு பேசிந்தா. என்ன ப்ராப்ளம்னு, நம்ம ப்ராப்ளம் அப்படி இருக்கட்டும், இந்த பால் காய்ச்சிறதே ப்ராப்ளம். ஏன், எங்கள் ஆற்றுல ஃப்ரிட்ஜ் இல்லை, அதனால் பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அடுப்பில் காய்ச்ச வேண்டியிருக்கு. சரி, காய்ச்சினதுக்கப்புறம் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்காட்டி கெட்டு போயிடுறது, கொஞ்சோண்டு மோரை விட்டு உரக்கூத்துறோம். அந்த ஃப்ரிட்ஜ் இல்லாதனால 2 நாளில் மோர் கெட்டு போயிடுது, அது தயிராகிடுது. அந்த தயிர் கெட்டப்படாதேன்னு மத்து போட்டு கடைஞ்சி வெண்ணெயை எடுக்கிறோம், அது பட்டர்னு பேசாமல் இருக்கா, பட்டரு இருக்கிறதில்ல. அந்த வெண்ணெயை என்ன பண்ணுறோம், அடுப்பில் வச்சு காய்ச்சிரும், காய்ச்சினதுக்கப்புறம் டப்பாவில் ஊற்றுறோம். என்னமோ போ, 1/2 லிட்ரு பால் 10 ரூபா தான், 1/2 லிட்ரு நெய் 100 ரூபா, பாலாக இருக்கும்போது துன்பப்படுறோன்னு நினைக்கிறோம், அது துன்பப்பட்டு துன்பப்பட்டு நெய்யாக மாறும்போது மணக்கிறது. உனக்கொரு துன்பம், உனக்கொரு துன்பம், துன்பத்தை பொறுத்தா நெய்யாக மணக்கலாம், பெரியவா சரணம்னாராம். அவன் எவன் அந்த பாரத்தை இறக்கி வைச்சவன் வந்து அழுதுட்டு இப்படி ஒரு ஆன்சர் நான் கொஸ்டின் கேட்டதில்லைன்னாரான். நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு சார், அண்மையில் நான் ஒரு டெலிவிஷன் பார்த்தேன், எனக்கு உலகத்திலேயே பிடிச்சது டிஸ்கவரி சேனல் தான். ஏன் தெரியுமா,
அதில் தான் எந்த விலங்கும் மேக்கப் போடுறதில்லை. கோச்சுக்காதீங்க. இப்போ ஓரிகையில் சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மாமி என்னோட செல்ஃபி எடுத்துக்கிறான். நான் கொஞ்சம் கோவப்பட்டேன், மாமி என்னை உங்களுக்கு தெரியுமான்னு. என்ன இப்படி கேட்குறேன், டெய்லி ஜீ தமிழில் நீங்கள் தானே ஜோசியம் சொல்கிறேன், அரியசனல்லூர் வெங்கட்ராமன் தானேங்கிறா. இல்லை நான் அருள் நேரத்தில் பேசுகிறவர்னு, அங்கேயே விஷம் குடித்து செத்துருக்கணும் நான், சொல்லணுமேங்கிறதுக்காக. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் பணிந்து பணிந்து சொல்கிறேன். உங்களுக்கு அங்கொன்று இங்கே ஒன்றுமா ஏன் செய்தியை கோத்து மகாபாரதத்துலேருந்து கிருஷ்ணன் கதையிலேருந்து சொல்கிறேன், ஏன் பெரியவா கதையிலேருந்து சொல்கிறேன், ஏன் கீரன் விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கான். நீங்கள் பெரிய புராணம்னு ஒரு 63 நாயன்மாரை பற்றி எழுதியிருக்கு. இளையான்குடி மாறநாயனார்னு ஒருத்தர் இருந்தார், வேறு ஒன்றும் இல்லை, வந்தவனுக்கெல்லாம் சோறு போட்டார். சுவாமி பார்த்தார் ஒரு நாள், வறுமையை வீட்டுக்குள்ளே கொடுத்து ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட வந்தார். அடுத்த வேளை சோத்துக்கு இவனுக்கு வதை இல்லை, பின்னாடி விதை நெல்லை வச்சுருந்தான். அந்த விதை நெல்லை எடுத்துன்னு வந்து வறுத்து உடைச்சி அரிசியை களைஞ்சி சமைச்சான். சமைக்கிறதுக்கு அடுப்பு எது தெரியுமா, வீடுன்னு வச்சுருந்த கூரையை எடுத்து அடுப்பு மூட்டினான். கொள்ள பக்கம் இருந்த கீரையை எடுத்து தொட்டுக்கிறதுக்குன்னு பண்ணான். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத இளையான்குடி மாறநாயனார் இறையருள் பெற்றதற்கு என்ன காரணம், கொடுக்க வேண்டும் என்கின்ற மனம் இருந்ததனால். சிவன் சொல்கின்றான், நான் கடவுள் அல்ல, நான் அம்மையப்பன் அல்ல, உலகத்திற்கே சோறு போட்ட நீ தாண்டா அம்மையப்பன்னு அவனை சொன்னான். நான் அண்மையில் ஒரு டெலிவிஷன் பார்த்தேன், அதில் 12 மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு ஓட்டப்பந்தயம் வச்சான். இன்னொரு 2 நிமிஷம். 12 மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு ஓட்டப்பந்தயம் வச்சான். ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கிருச்சு. 12 குழந்தைங்களும் ஓட தொடங்கிட்டாங்க. 11 குழந்தைங்க எல்லைக்கோட்டை தொடரத்துக்காக வந்தாங்க. ஒரு குழந்தை மட்டும் தொடங்கின இடத்துலையே கீழே விழுந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த 11 குழந்தைங்களும் அப்படி நின்று 1 நிமிஷம் பார்க்குறாங்க. புறப்படும் போது 12 பேராக புறப்பட்டோம், இப்போ 11 பேர் தானே இருக்கோம். ஒருத்தர் தோற்று போயிட்டால் நம்ம கிளாஸ் ரூமில் ஒன்றா இருந்தோம், கேன்டீனில் சாப்பிடும்போது ஒன்றா இருந்தோம், இப்போ நம்ம ஜெயிச்சு அது தோத்தா வலிக்குமேன்னு சொல்லி எல்லைக்கோட்டை தொடாமல் திரும்பி வந்து விழுந்த குழந்தைய தூக்கி மண்ணை தொடச்சி 12 பேராக எல்லைக்கோட்டை தொட்டார்கள். அரங்கம் எழுந்திருந்து கைத்தட்டியது. அப்போ ஒரு ஸ்லோகன் போட்டான், மனநோயாளி என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் மனிதர்களாக இருக்கிறார்கள், பல மனிதர்கள் மனநோயாளியாக நம் ஊரில் இருக்கு. சர்வீஸுங்கிறது ராமாயணம் படிப்பதும் பகவத்கீதை படிப்பதும் பெரிய புராணம் கேட்பதும் அது மட்டுமே அல்ல, பாலாலும் தேனாலும் அபிஷேகம் செய்வது மட்டுமல்ல, அது வழிபாட்டின் ஒரு பகுதி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கடவுள் இருக்கிறான். அந்த கடவுளுக்கான அஸ்திவாரம் அன்புதான். அது பகவான் கிருஷ்ணனாக இருந்தாலும் ராமனாக இருந்தாலும், நம்முடைய மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று கண்ணப்பன் வேட்டுவ குலனாக இருந்து கண்ணை கொடுத்து கண்ணப்பான்னு சொன்னது, காரைக்கால் அம்மையார் தலையாலை நடந்து எம்மை பேணும் அம்மைகான்னு சொன்னது, ஒரு குடிக்கு ஒரு மகனாக பிறந்தவனை தாய் தலைபிடிக்க தந்தை கூரறுத்து சமைத்த சிறு தொண்டர் கதை சொல்வது, எல்லாவற்றை படித்தாலும் உள்ளே ஓங்கி நிற்பது மனிதநேயம் என்கின்ற ஒற்றை கடவுள்தான். நான் இப்படி என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். நான் ஐயாட்ட பணிந்து சொல்லுவேன், எனக்கு ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக பேசினபோது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுவேன், தொண்டை அவுட்டு. நேற்றுக்கு அந்த கிருஷ்ணகான சபாவை இந்த டி நகரில் 1500 பேர் ஸ்ரீரங்கம் மாதிரி செட்டு போட்டு பண்ணான். அப்படியே அந்த உபன்யாசம் கேட்டபோது எல்லாருக்கும் சந்தோஷம். சரி, இங்கே அவர் சொன்னார் ஒரு மணி நேரம் பேசினார்னார். நான் வணக்கம்னு ஆரம்பித்தபோது 9:40, நான் ஏன்னா 9:20 உள்ளே வந்தேன், 9:30 முதல்ல எனக்கு தெரிஞ்சு 9:00 போட்டால் 11:00 தான் மேடையே கொடுப்பான், 1 மணிக்கு தான் என்னை பேச வைப்பான். என் ஆயுசிலேயே 33 வருஷத்தில் சொன்ன நேரத்துக்கு மைக்கை கொடுத்தது நந்தவனன் தான். இல்லை இந்த ஒழுக்கத்தை
சும்மா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்றைக்கே பேசிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இனிமேல் நீங்கள் கூப்பிடாட்டியும் வரிச்சா வரிச்சா வருவேன். அவர் ட்ரஸ்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டினா நான் அவருக்கு அசிஸ்டண்ட்டு. கிட்டத்தட்ட சார் 11 11. ஒரு காலத்தில் சினிமாவை பற்றி எனக்கு தெரியாது. இப்போ தீபாவளிக்கு வந்த ஜப்பான் படத்தில் நான் நடித்தேன். அந்த டைரக்டர் என்னுடைய நண்பர். சும்மா நடித்தேன் இல்லை, வந்து போனேன். ஐயா தான் அதுக்கு ஒரு வாழ்த்தெல்லாம் வேற கொடுத்தார். பல கோடி சார் செலவு. தமிழ்நாட்டில் ஒரு மோசமான படம் எடுக்கணும்னா கூட ஜப்பான் நல்ல கான்செப்ட், அம்மாவை வச்சு எடுத்துருந்தான். 30 கோடி ரூபா படம் போட்டு எடுக்கிறான், 3 நாள் ஓட மாட்டேங்குது. 40 நிமிஷத்தில் பீடி குடிக்க வெளியில் போயிடுறான். 9:40 9:45 ஆரம்பித்து 11:30 வரைக்கும் நீங்கள் எந்திரிக்கலைன்னா நான் நல்லா பேசினேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் நல்லா பொறுமையோடு கேட்டதுனால என்னால் பேச முடிஞ்சது. அத்தனை பேரும் சார், அவங்கவுங்க அவங்கவுங்களுக்குரிய ஸ்டைலோடு பேசினீங்க. நான் ஒரு நாள் என்னுடைய ஆசை மகா பெரியவர் மகிமைனே இங்கே தனியாக பேசணும். நிறையா இன்னும் கொஞ்ச நாள் தானே, 5 வருஷத்தில் நம்மளே இங்கே தானே வரப்போகிறோம். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க போரும் போரும் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலுமே சொல்கிறேன், மற்ற இடங்களில் போய் பேசுகிறோங்கிறது வந்து அது எங்களுக்கு பிழைப்பு. இங்கே வந்து பேசும்போது எனக்கே இன்றைக்கி ஒரு பெரிய மனம். நான் சத்தியமாக அந்த குறிப்பெல்லாம் உள்ளே வச்சுட்டேன். நான் சும்மா ஜோடனை பண்ணி பேசலை. மற்ற இடத்துல ஒரு மலரை எடுத்து சுவாமிக்கு போடுவோம். ராமாயணம்னா ராமாயணம், பெரிய புராணம் பெரிய. இன்றைக்கி ஒரு கதம்ப மலரே உங்களுக்கு கொடுத்தாச்சு. எப்போதும் வெறும் மலரை விட கதம்ப மலருக்கு மரியாதை ஜாஸ்தி. எப்போதெல்லாம் இறைவனுடைய அருளும் கருணையும் இருக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் சந்திப்போம். இருந்து கேட்டவங்க எல்லாருக்கும் பெரிய பணிந்த நமஸ்காரம். உங்களை மாதிரி பெரியவாளுடைய ஆசிர்வாதங்கள் எங்களை இன்னும் 100 மடங்கு ஓட வைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அதை எல்லாத்தையும் விட நான் திருப்பி திருப்பி ஹம்பிளாக சொல்கிறேன், உங்கள் எம்ப்ளாயியையும் நிறைவாக உட்கார வச்சு கேட்க வைக்கிறீங்க பாருங்கள். இது எல்லா மனுஷனுக்கும் வர்றதில்லை. உங்களுக்கு தெரியும் ஹவுஸ் கீப்பிங்கில் இன்றைக்கி ஏசியாலேயே தி பெஸ்ட்டு யூடிஎஸ் ரகுநந்தனா பல கோடி வச்சுருக்கார். நான் வரத்தை அதான் சொல்வேன், மனிதர்களை முதல்ல மதிக்க கற்றுக்கணும்னு. ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் ரவி ஜுவல்லர்ஸ்ன்னு வச்சுருக்கார், 1000 எம்ப்ளாயி வச்சுருக்காரு. இன்றைக்கும் டிரைவர் அனுப்ப மாட்டார், தான் டிரைவ் பண்ணி தான் எனக்கு போர்டிங் பாஸ். தமிழுக்காக அது செய்கிறது, மணிகண்டனுக்காகவா செய்கிறது? நம்ம பேசுகிற தமிழுக்காக. இந்த தமிழை எல்லாரையும் உட்காத்தி வச்சிங்கல்ல, அத்தனை எம்ப்ளாயீஸுக்கும் நன்றி சொல்லி. நமக்கு ஆங்கிலம் அறகுறை, தமிழ் சுத்தமாக வராது. இருந்தாலும் பேராசிரியரை வச்சுட்டு சொல்கிறேன், டோட்டல் குவாலிட்டி பீப்புள்மா, முழுவதும் தரம் வாய்ந்த மனிதர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றால் நந்தவனத்தில் இருக்கிறார்கள். நன்றி. பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயாவுடைய பெருமையை வந்து மகாபெரிவாளுடைய பெருமை அளவுக்கு சொல்லியிருக்கிறதுனால மேலும் மேலும் அவர் நம்மளோட இருந்து எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்தி கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். ராமச்சந்திரன் ஐயா ஒரு வார்த்தைகள் பேசுவார்கள். இப்போ மணிகண்டனுக்கு ஒரு 4 விஷயங்களில் பாராட்டு தெரிவிக்கணும். 1, திருமதி வாசுகி மனோகரன் வரவேண்டிய இடத்துல அவர் வந்திருக்கிறார். பெரும்பாலும் கௌரவம் பார்க்கிற பேச்சாளர்கள் அந்த ஸ்டெப்னியாக வரமாட்டாங்க. அவங்க பேரை போட்டு அவங்க படத்தை போட்டுட்டு அந்த இடத்துல என்னை வந்து பேச சொல்கிறீங்களே, நான் வர முடியாது, எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் வர முடியாது அப்படின்னு. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டாண்ட் ஆன் ப்ரெஸ்டீஜ். அவர் கௌரவம் பார்க்காம இன்னொருத்தர் பேர் போட்டிருந்தாலும் நான் வர்றேன், அதுக்கு ஒரு ஒரு பாராட்டு. 2வது பாராட்டு, நீங்கள் வரணும்னு சொன்னவுன்னே நான் ஒரு தலைப்பு சொல்கிறேன், அந்த தலைப்பில் தான் நான் பேசுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெரும்பாலும். ஏன்னா தே மே நாட் பி ப்ரிப்பேர்டு. இப்போ நேற்று சொல்லி இன்றைக்கி வந்து பேசுகிறதுனா, இப்போ நாம் கடவுளுங்கிற தலைப்பை பற்றி பேசுகிறதுக்கு ஸ்டஃப் வேணும்ல. ஆனால் நேற்று சொல்லி நான் அதே தலைப்பில் பேசுகிறேன்னு சொல்லி பொன்னையால் மன்னரும் மிகச்சிறப்பாக பேசினார் அப்படின்னா அந்த திராணிக்காக ஒரு பாராட்டு.
மூணாவது, ஒரு ஒன்னேகால் மணி நேரத்தில் எத்தனை விஷயங்களை சேர்த்து கோத்து சொல்ல முடியுமோ அத்தனை விஷயங்களையும் சேர்த்து கோத்து ஒரு சொல் விருந்து படைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு பாராட்டு. நாலாவது வந்து ஆடியன்ஸை இன்வால்வ் பண்ணுறார். இந்த மாமி சிரிக்கிறா பார்த்தேளா, அப்போ இந்த பக்கம் இருக்கிற மாமிக்கு நம்ம சிரிக்காமல் இருந்தது தப்போ? நாமளும் சிரிச்சிருந்தா நம்மளையும் சொல்லியிருப்பார்ல, சார் விட்டுட்டோமே, அப்புறம் சிரிக்கக்கூடாத இடத்துலலாம் சிரிச்சுருப்பா. இந்த ஆடியன்ஸை இன்வால்வ் பண்ணுறோம். ஒரு பேச்சாளன் எப்பொழுது ஜெயிக்கிறான் என்றால், தான் ஒரு பேச்சாளன் என்பதை மறந்து தனக்கு பேச வரும் என்கிற திமிரை ஒழித்துவிட்டு இவர்களுக்காக பேச வந்திருக்கிறேன் என்று எப்பொழுது ஆடியன்ஸுக்காக ஒருவன் பேசுகிறானோ அப்போது அவன் ஒரு சிறந்த பேச்சாளன். அதுலேயும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் என்னைய தூக்கி வச்சு கொண்டாடினார் பாருங்க. எனக்கு உடம்புலாம் விட விட நாயி, இவ்வளவு பெருமைக்கும் இவ்வளவு புகழுக்கும் உரியவனா நான் என்று மை ஈகோ வாஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. என்னடா இது இவ்வளவு? அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மணிகண்டன். என் மனைவி இருக்கிற இடத்துல பாராட்டினோம் பார்த்தியா. இப்போ வந்து எனக்கு என்ன வெற்றி ஆக போகுதுன்னா, நாளையிலேருந்து வீட்டில் அவ்வளோ பெரிய பேச்சாளரே நம்ம புருஷனை பாராட்டி இருக்கிறார், அப்போ நம்மளும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி சட்டை நல்லா இருக்கு, நல்லா சிரிக்கிறீங்க, அதுக்காக நான் பர்சனலாக உங்களுக்கு நன்றி. அதில் ஒரே ஒரு வருத்தம், 1.5 லட்சம் 1.75 லட்சம் பென்ஷன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது ஒரு சத்தியமான பொய். ஜஸ்ட் 85, 85,000 தான். அது கூட சில எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, நீ என்ன ப்ரொஃபஸராக இருந்து என்ன கிழிச்சன்னு உனக்கு 1,000 ரூபா பென்ஷன் கொடுக்குறாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கிழிச்சதுக்காக இல்லைடா, பட்ட அவமானத்துக்கு நஷ்டஈடு. எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க வகுப்பில். வேலைக்கு சேர்ந்து 3வது நாள் ஒரு வகுப்புக்கு போகிறேன், வகுப்பு முடிச்சுட்டு மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எனி டவுட் அப்படின்னேன். ஒரு பையன் சடக்குன்னு, சார் ஐ காட் ஏ டவுட். எஸ் எப்போ சார் ரிட்டையர் ஆவீங்கிறான். 3வது நாள், 58 வயசு வரைக்கும் சர்வீஸ், அதுக்கு தான் நஷ்டஈடு. அதனால் அது அடுத்த மேடைகளில் 85,000 சொல்லணும். ஏன்னா வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துட்டான்னு ரெய்டு வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் பெரிய சிக்கலாயிரும்ல. கருப்பு முடியா இருந்தாலும் வெள்ள முடியா இருந்தாலும் ரெய்டு வந்தால் அரெஸ்ட் ஆயிடுவோம்ல, புரியுதா? அதுக்கு ஒரு பாராட்டு. கடைசி நிறைவாக ஒரு பாராட்டு என்னென்னா, யாரெல்லாம் கௌரவமற்றவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்களையெல்லாம் கௌரவப்படுத்துவதற்கென்று ஒரு மனசு. இந்த வேலை பார்க்கிற பணியாட்களை ஒரு 5 முறை உயர்த்தி 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 பேசினார் பார்த்தீங்களா. அவங்க தான் கடவுள், அவங்க தான் கடவுள், அவங்க தான் கடவுள் அப்படின்னாங்க பார்த்தீங்களா. சார் அது சத்தியம் சார், அவர் சொன்னது சத்தியம். எங்கள் காலேஜில், நான் அய்யநாடார் ஜானகிமால் காலேஜில், நான் அந்த டாய்லெட் கிளீன் பண்ணுற அந்த தூய்மை தொழிலாளர்கிட்ட கூட என்னங்க வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். என்னை பார்க்குறதுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து உட்காந்து பேசுங்க,
எங்கள் பிரின்ஸிபல் இதை வாட்ச் பண்ணிவிட்டு, ப்ரொஃபஸர் திஸ் இஸ் நாட் கோயிங் வித் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த காலேஜ், ஐ எம் சாரி, யூ மே பி அன் இகாலிட்டேரியன், நீங்கள் சமத்துவவாதியாக இருக்கலாம், ஆனால் நம்ம கேம்பஸுக்குள்ளே அந்த ஸ்கேவெஞ்சர்ஸை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடாது, ஒரு கேப், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், பிரின்ஸிபல் சார் நான் கேட்குறேனேன்னு வருத்தப்படாதீங்க, நீங்கள் அஞ்சு நாள் லீவு போட்டிங்கன்னா காலேஜ் நாராது. நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், அஞ்சு நாள் லீவு போட்டால் காலேஜ் டிபார்ட்மெண்ட் நாராது. ஆனால் அந்த தூய்மை தொழிலாளர்கள் பத்து நாள் லீவு போட்டாங்கன்னு வைங்க, காலேஜ் நாரி போகும். இன்னும் கூட ஒரு படி மேலே போய் சொன்னேன், சரியாக ட்ரெயின் பண்ணால் எ ஸ்கேவெஞ்சர் கேன் பிகம் எ ப்ரொஃபஸர். பட் எவ்வளவு ட்ரெயின் பண்ணாலும் எ ப்ரொஃபஸர் கேன் நெவர் பிகம் எ ஸ்கேவெஞ்சர். எனக்கு அந்த டெக்னிக் தெரியாது. அதனால தான் பாரதி சொன்னான், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். சாத்திரம்னா சயின்ஸ். எனக்கு தெரிய ஸ்கேவெஞ்சிங் எ சயின்ஸ்னு சொன்ன ஒரே கவிஞன் பாரதி. அவங்கள தூக்கி வச்சு பாராட்டினார் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பாராட்டு. ஆக ஒரு மிகச்சிறந்த பேச்சை இந்த காலை பொழுதில் நமக்கு வழங்கிய மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு வருஷம் வரணும்னு ஆசைப்படுறார், ஆனால் வருஷம் வரணும்னு ஆசைப்படுறார், ஆசையே அழிவுக்கு அறிகுறி. ஆனால் நந்தவனத்தை பொறுத்தவரையில் ஆசை பற்றி அரையலுற்றேன்னு பாடினார் பார்த்தீங்களா கம்பர். எப்படி ஆசைப்பட்டு ராமாயணத்தினுடைய ராமனுடைய கதையை கம்பன் 13,000 பாடல்களாக வடித்து கொடுத்தாரோ, அதுபோல் மணிகண்டன் அவர்களுடைய ஆசை நந்தவனத்து மக்களால் நிறைவேற்றப்படும் என்று கூறி, எல்லா வளமும் நலமும் பெற்று மணிகண்டன் அவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு விஷயம் நம்ம இப்போ வந்து சொல்லணும். ஒன்று வந்து மணிகண்டன் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் ராமச்சந்திரன் சார் வந்து சொன்னது, நம்ம என்ன நினைச்சோமோ அதை அவர் சொல்லிட்டார் ஆக்சுவலாக. அது வந்து பெரிய பாராட்டுகள் ராமச்சந்திரன் சாருக்கு. அதைக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ், மணிகண்டன் சார் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கேனிங் மிஷின் கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்து டெலிவர் பண்ணார். ஆக்சுவலாக உள்ளே வரும்போது எப்படி இருந்தது, தூய்மை பணியாளர்கள் எப்படி ரிசீவ் பண்ணாங்க, கிளீன்லினஸ், டிசிப்ளின், அப்புறம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோல், நம்ம எதை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம், இந்த முகத்தில் என்ன மாதிரியான வைப்ரேஷன் ப்ரிவேல் ஆகுது, அவருக்கு என்ன வைப்ரேஷன் ப்ரிவேல் ஆச்சு, இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய நம்மளோடு இருந்தும் இருக்காமல் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய அதிர்வலைகள் என்ன மாதிரியான ஒரு எலிவேஷனை கொடுக்குது. பேப்பரோடு வந்தவர் பேப்பர் தூக்கி வச்சுட்டு ஃப்ரீ ஃப்ளோவாக ஒரு 1.5 மணி நேரம் மணி அடிக்கிற மாதிரி டன் 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 அடித்து காலி பண்ணிட்டு. சத்தியம் சொல்கின்ற நண்பர்களே, நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப பயந்து பவ்யமாக கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது, நான் பெரிதும் மதிக்கின்ற, நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம், அந்த லிஸ்ட்டில் சில பேரோட கான்டாக்ட் நம்மளுக்கு கிடைக்கல, அந்த கான்டாக்ட் கிடைக்கிறவங்கள நம்ம அப்ரோச் பண்ணுறோம். அப்படி பெரிதும் மதிக்கின்ற தூத்துக்குடியை சார்ந்த வாசுகி மனோகரன் அவர்கள் நமது நந்தவனத்தில் காலடி பதிக்க வேண்டும் என்பது எனது அவா. அதற்காக நாங்கள் அவங்களுக்கு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி, இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது உங்கள் டைரியில் குறிச்சிக்குங்க, நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ என்ன சொல்கிறீங்களோ நம்ம இதை பண்ணலான்ட்டு. மேடம் வந்து கண்டிப்பாக, ஆனால் அங்கேருந்து காரில் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துட்டு போகணும், அது என்னமோ தெரியல, தூத்துக்குடியில் மெட்ராஸ் அடித்த மழை அந்த பக்கம் போய் தூத்துக்குடியில் மழை பெஞ்சு மேடம் வீட்டு வரையில் நிறைய தண்ணி வந்து அவங்க காரு வாகனமெல்லாம் வந்து தண்ணி புகுந்து அவங்களால, அவங்க வந்தவங்க அவங்க காரில் தான் வருவாங்க, அதை அவங்களே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் மேடம் வந்து நான் முடிஞ்சால் வந்துடுறேன், நான் உங்கள் 2 நாளில் சொல்கிறேன், 1 நாளில் சொல்கிறேன், இறைவன் உங்களுடன் துணை இருப்பான், இறைவன் உங்களுடன், முருக பக்தி, முருகனை பற்றி அவங்க பேசினாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
முருகன் உங்களுடன் துணை இருப்பான். முருகன் உங்களை அவங்க வருவேன்னு சொல்லலை, வரமாட்டேன்னு சொல்லலை. இப்போ முருகன் துணை இருப்பான்னா அவங்க வந்து வாழ்த்து சொல்கிறாங்க, ஆனால் முருகன் எங்களுக்கு எந்த சிக்னலும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது கடைசி, அதாவது நேற்றைய முன்தினம் இரவு அவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக என்னால் வர முடியும்னு தோணலை, நான் லாஸ்ட் மினிட்ல வர முடியாதுன்னு நான் சொன்னேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக வரும், நிகழ்ச்சியை நடத்துறதில் பிரச்சனை வரும், நீங்கள் ஒரு மாற்று ஏற்பாடை உங்களுக்கு செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி நடக்கும், நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும்னு எனக்கு குருந்த செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. எனது தாயார் ஸ்தானத்தில் இருக்கின்ற சகோதரி வயதை ஒத்த வாசுகி மனோகரல் அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தையும் நன்றியும் நாம் இப்போது தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், முதல் நிகழ்ச்சி சுசித்ரா வந்து பாடுறாங்க, கடைசியில் வந்து குறையொன்றுமில்லை பாடலை பாடி முடிக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா என்கின்ற பாடல் அதில் வருகிறது. நான் அந்த பாடலோட வரிகளை நான் அவங்ககிட்டையும் சொன்னேன், இப்போ உங்ககிட்டையும் சொல்கிறேன். கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா. இவர் வரார் காலையில் வந்து விடிகார்த்தால் அந்த குடுகுடுப்பி ஆண்டி வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிற மாதிரி எடுத்து வாழ்த்துக்களை விட்டுட்டே இருக்கும். உனக்கு இது நடக்குது அது நடக்குது, அது ஆர்வம் பார்க்குறாரு, அதை பண்ணுறாரு. உளவியல் ரீதியாக அவர் படிச்சிருக்கிறதுனால எல்லா உள்ளங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் அவர்கிட்ட பேசலை. அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவரை ரிசீவ் பண்ணேன். நான் தான் சார் மகாகணபதி உங்கள்கிட்ட நேற்றுக்கு முந்தானது நைட்டு பேசினேன் அப்படின்னு சொன்னேன், மகிழ்ச்சி அப்படின்னு. நான் அப்புறம் வந்து இங்கே உட்காந்து ஐயா கிட்ட உட்காந்தாங்க, நான் வெளியில் போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. பத்து நிமிஷத்தில் என்னுடைய இதய துடிப்புகளும் உணர்வு அதிர்களும் கட்டி போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. என்னடா காரணம்னு பார்த்தேன் நான். என்னடா காரணம், இவர் இருப்பது வேலைச்சேரி, நான் இருப்பது மடிப்பாக்கம், அங்கேயே ஒரு கனெக்ஷன் எங்கேயோ இருக்குது. அப்புறம் அடிக்கடி காஞ்சிபுரம் வந்து செல்கின்ற நபர், நேற்றைய தினம் காஞ்சிபுரம், இன்னைக்கு காலம்பரை காஞ்சிபுரம் போயிட்டு இப்போ நேராக நந்தவனத்துக்கு அவர் வந்திருக்கார். பிரியா கூட ரெண்டு தடவை கால் பண்ணி பார்த்துட்டு சார் வந்து ஃபோனை எடுக்கலை என்னன்னு தெரியல, உங்கள்கிட்ட வரேன்னு சொன்னாரா என்ன கேட்குறாங்க, உங்கள்கிட்ட வரேன்னு சொன்னாரா, இல்லைம்மா அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை கார் ஓட்டின்னு இருக்கிறதுனால ஃபோனை லிஃப்ட் பண்ணல, அவருக்கு ப்ராப்ளம் இருக்கும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிகழ்ச்சி வந்து 9 மணி ஆனாலும் 9:30 ஆனாலும் நம்ம பார்த்துக்கலாம், காலம்பரை நிகழ்ச்சி தானே, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, ஒரு அரை மணி நேரம் முன்ன பின் ஆனாலும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுவோனர் வந்துட்டார். அப்புறம் அவர் பேசின செய்தி எடுத்த தகவல் எல்லாரும் பார்க்கும்பொழுது பெரியவரை மகாபெரியவர் இடத்துல போய் சந்திச்சுட்டு அங்கே எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இங்கே வந்து நம் எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் ஒன் பை ஒன் அடுக்கிக்கிட்டே இருக்கார். நம்ம எம்ப்ளாயீஸை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம அவங்களுக்கு என்னென்ன அக்கறைகள் கொடுக்குறோம், நம்ம எப்படி அவங்களை கவனிச்சுக்கிறோம், மூத்தோர்களை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், இந்த நந்தவனத்தில் வரக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன மரியாதை செய்கின்றோம், அவர்களை எப்படி நாம் கவனித்துக் கொள்கின்றோம், அவர்கள் மீது நாம் எப்படி அன்பு பாராட்டுக்கணும், இந்த ஒரு விஷயமும் நம்ம பேசலை. இதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, என்ன இருக்குது, எதை பற்றியுமே பேசலை. இந்த லாஸ்ட்டு மினிட்டில் பார்த்து பார்த்து சமையல் பண்ணால் 4 பேர் கூட சாப்பிட மாட்டான், ஏதோ வாரி போட்டு ஒரு சமையல் 2 நிமிஷத்தில் பண்ணி போட்டால் அமிர்தமாக இருக்குது தேனாமிரதமாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் வந்து இன்றைக்கி பேசினது வந்து கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்ற கண்ணன், இவர் எல்லாவற்றையும் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கவனித்து கொண்டு வந்த கண்ணனாக நான் உங்களை பார்க்கிறேன். ஆக நான் சொல்ல வேண்டியதை அவரே சொல்லி முடிக்கின்றார். மகாபெரிவாரை பற்றி நீங்கள் பேசணும், சமய சொற்பொழி வாட்டுவதில் சிறந்தவர், கோவில் கும்பாபிஷேகம் அவர் வர்ணனைகள் நடக்கும்போது சிறந்த பேர் பெற்றவர் என்பது தெரிந்தனால, காஞ்சிபுரத்தில் நம்மளுடைய இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால மகாபெரியவரை பற்றி நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணுங்கிறதுல வந்து நான் விண்ணப்பத்தை அங்கே எழுதி வைக்கிற இவர் சொல்லிட்டார். அங்கேயும் நீங்கள் கண்ணனாகவே இருக்கின்றார். என்ன அடுத்தவர் நினைக்கின்றார்களோ அதை அப்படியே ஒரு படி மேலே போகாமல் ஒரு படி மேலே போகாமல் அழகாக எடுத்து சொன்ன திரு சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்து டைரக்டர்ஸ், ஃபவுண்டர், சேர்மன், ஸ்டாஃப் அந்த எந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இதுவும் கிடையாது, ஏற்ற இறக்கமே கிடையாது. எங்களுடைய முதல் உயர்ந்த அதிகாரி நீங்கள் சொன்ன அதிகாரி தான், அவங்க தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு, அவங்களால தான் நாங்கள் இருக்கோம். அவங்க சொன்னாங்க இல்லையா 80 பேர், 120 பேர் ப்ரொபோசிஷன் சொன்னாங்க இல்லையா, 2 ஷிஃப்ட்டு 24 hours நம்ம ஒர்க் பண்ணுறோம், 24 hoursில் 2 ஷிஃப்ட்லேயும் இருக்காங்க, நம்ம மெட்ராஸில் தான் இருக்கோம், இங்கே வரதே கிடையாது, நம்ம நிகழ்ச்சிக்கு மட்டும் தான் நம்ம வரோம். அதனால் நீங்கள் சொன்ன அந்த அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய எங்களுடைய தொழிலாளிகள் நிச்சயமாக அவர்கள் கடவுள் சேவையில் இறை சேவையில் தான் இருக்கின்றார்கள். இந்த 3 நாட்களும் 3:39 வேலை சாப்பாடு காஃபி டீ எல்லாமே நம்ம டீம் தான் கொடுத்துட்ருக்காங்க.
ரொம்ப அற்புதமாக செய்து கொடுத்துட்ருக்காங்க. உணவும் தயாராக இருக்கின்றது. நீங்கள் எங்களிடம் இணைந்து இப்பொழுது உணவறிந்து விட்டு தான் செல்ல வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். எனவே நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நம்மளுடன் கொஞ்சம் கூட பழக்கமே இல்லாத ஒரு நபர் இப்படி வந்து ஒரு மேடை பேச்சுக்காக சில இடங்களில் பேசுவார்கள். ஒரு 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 அலங்கார வார்த்தைகளை வச்சு பேசுவாங்க. ஆனால் திரு மணிகண்டன் அவர்கள் சொன்ன எந்த வார்த்தையும் அலங்கார வார்த்தைகளாக நமக்கு படவில்லை. நம்மக்கிட்ட எல்லாரும் வந்து சொன்னது. ஆனால் இவர் வந்து குறுக்கப்பட்ட அந்த ஒரு சில ஒரு ஹாஃப் அ டே ப்ரோக்ராமில் காலம்பரை வரும்போது சிந்திச்சிருப்பார்னு நினைக்கிறேன். வந்து இப்படி அப்படி சொன்னது வந்து, நான் உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றேன், உங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் எழுந்து நின்று ஐயா அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷம் மூலமாக தெரிவித்தீர்களே என்றால், நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு மரியாதை என்று கேட்டுக்கொண்டு மகா பெரியவரின் சரித்திரத்தை கேட்க ஆவலாக இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி.